கேட்டேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆராய்ச்சி செய்து வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் எதையெல்லாம் செய்தார், நமக்காக என்னென்ன குறிப்புகளை கொடுத்துள்ளார், ரகசியங்களை தெரிவித்துள்ளார் என்பதை ஆராய்ந்து நாமும் மரணமில்லா பெருவாழ்வு எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து வள்ளலார் போல் எப்பொழுதும் வாழ்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, பிரகாச வள்ளலார் திலகம், ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம், வந்தனம் தலைவர், வந்தனம் மாறவியலாம். ஓகே, சரி ஐயா. நம்ம இப்ப வந்து மரணத்தை வெல்லலாம் என்ற பகுதியில வந்து கடந்த ஒரு 10-15 தொடர்களாக என்னத்தை பார்த்துட்டு வரோம்னா இதை தான் பார்க்குறோம். அதாவது வள்ளலார் வந்து சித்தி வளாக வழிபாடு விதியில இந்த தீப முன்னிலையில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காலத்தில் வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய 28 பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். இந்த 28 பாசுரம் அடங்கிய பாடல் அதாவது ஞானசிரியை தான் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 20வது பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். மொத்தம் 28 பாடல் இதை பார்த்துக்கிட்டு வரோம். இதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லை டைரெக்டா விஷயத்துக்கு போயிடலாம், பாடலுக்கு போயிடலாம். குதிரையில் போறோம். என்னன்னா, ஒரு பாட்டு அர்த்தம் நினைக்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு பாட்டும் சொன்ன அது தீபத்தை வணங்க வணங்கன்னு சொல்லலை. அந்த தீப முன்னே அந்த பாட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னாரு. அது பாட்டில் என்ன பார்த்தோம்னா, அது பாட்டு பாட தவத்தை தான் சொல்லியிருக்காரு. தவம் செஞ்சால் தான் அடைய முடியும்ங்கிறது தான் அவருடைய கருத்து. அந்த பாட்டு சொல்லியிருக்காரு அவரு. தாமல் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாட்டை பார்க்குறோம், இது பார்ப்பாரு. நம்ம 18 பாட்டு பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் வேறு வரும். அதான் இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் ஜோதி வழிபாடுன்றாங்க. ஆனா இது அதான் வந்து இது இனி கொஞ்ச காலம் தான் சொல்லியிருக்காருன்னு ஏற்கனவே இந்த ஜோதி வழிபாடு இதில் கிடையாது, அவன் சொன்னீங்க. தான் சொன்னாரு. ரெண்டு இது வழக்கம் யாரு வேறு. எழுதினாலும் தெரியாது. ஆமாம், சரி, இப்ப நம்ம ஞானசரியை 21வது பாடலா பார்ப்போம். போன பாடல்ல வந்து குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கூடும் மனக்குரங்காலை நாணுகின்ற உலகியற் பார்த்துட்டோம். அதுல வந்து தெளிவா என்னது மகளாக பொய் பொய்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒளி பொன்னொளி உள்ளொளி அதுக்கான விளக்கத்தெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மானத்தின் மீது மயிலாட கண்டேன் அதுக்கான விளக்கத்தெல்லாம் பார்த்தோம். யாரும் பார்க்காதவங்க அந்த தொடரை பார்த்துட்டு இதை பாருங்க, சிறப்பா இருக்கும். சரியா, 21வது பாடல். சேர்ந்திரவே உருப்படி மீன் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடு மீன் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலரே. உண்மை உண்மை அறிஞர், உண்மை அறிஞர், உழவைன்னு போட்டிருக்கு. உண்மை. சரி, ஓ, வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திரு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. பாருங்க இந்த பாட்டை எதிர்பார்க்குறோம். மனத்தை வரலாம் வெயிட்டு வர பாருங்க, பாட்டா சொல்ல பாருங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. வாழ்ந்த கடவுள் உலகறிய மரணம்னு ஒன்று உண்டு, தெரியுமோ? எங்க போயிட்டீங்க? பின்னாடி இப்போ வர வர பின்னாடி பின்னாடி கடவுள் உலகறிய உலகெல்லாம் அறிய
மனம் உண்டு. வந்தோ மனம்னு சொன்னா ஜடம்ல ஜடம், உணர்ச்சி இல்லாது, அது மட்டும் சம்மதிக்காது. மனம் வந்து சேர்ந்துடும், மன தடுத்துடலாம் கண்டி எல்லாம் சொல்லுவாங்க. நல்லா நடந்தா மனசு எல்லாம் சொல்லணும் இல்லையா, மேல சொல்லுவாங்க. மனம் ஒண்ணு ஒண்ணு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. மனம் வந்துடும், சார்ந்து மனம் வந்துடும். அது தடுத்துடலாம், தடுக்க முடியும். வாங்கப்பா முதல்ல வாங்கன்னு கூப்பிடா பாருங்க எப்படிங்கிறது. விளங்குறார் தடுத்தலாம் கண்டி எடுத்துடலாம். தனித்திலே சித்தனிடத்தை தெரிஞ்சு திறமை புறமதி அந்த புள்ளி அவ்வளோ ஆசை இருக்கு. தரிசனம் பண்ணால் மரணம் போயிடும். இந்த பாட்டை வந்து இந்த பாட்டை நேராக சொல்றாங்க. இந்த ஒளி வச்சாலே வளர்ச்சாலே அந்த ஒளி இல்லை, அந்த ஒளி புறமதி இருக்கு. அந்த ஒளி தான் பார்க்க சொன்னார் ஐயா. ஐயா வழக்கு இல்லை. இந்த பாட்டை அழகாக இருக்கு. மொத்தம் மொத்த பாட்டை பாருங்க, மறந்து பாருங்க. இப்போ சேர்ந்திடவே ஒருபடுமீன் சமரச சன்மார்க்கு திருநெறியே பெருநெறியாம். எல்லா எல்லாம் அடைஞ்சிடும். ஏ சேர்ந்திரே வாங்கியா, சேர்ந்திடவே ஒருபடுமீன் அது என்னது? அதாங்க எல்லாம் இல்ல சித்தெல்லாம் சேருங்க. சேர்ந்திடவே எல்லா சித்தையும் சேரும். நீ ஒத்து வாங்க, ஒன்னா வாங்கோ. ஒன்றுபடுங்க, ஒன்றுபடுங்க. சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறி. திருநெறி பெருநெறி எதுன்னு சொன்னா திருநெறி என்ன? திருநெறி வரேன் சார். திருநெறி பெருநெறிக்கு போயிட்டீங்களா? அதான் கேட்டேன். படுத்துருக்கேன் வரேசாமி, அவசரப்படாதீங்க. செய்யல பழஞ்சபாயத்து சினிமா பார்க்கறது, போன்ல விளையாடுறது, கேம் ஆடுறது, அதெல்லாம் திருநெறி. அதனால எந்த லாபமும் கிடையாது. அவங்க கொண்டு போய் பாலம் கொள்ளி திருடும் அது நஷ்டம் தான் வரும். அதில் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் வரும். திருநெறி அது திருநெறி. போறீங்க சமர சன்மார்க்க சன்மார்க்க இருக்கு இல்லையா. திருநெறி திருநெறினா திருநா அருள், அருள் தகுந்த நெறி, அருள் தகுந்த நெறி. இதுதான் பெருநெறி. இது பெருநெறி என்னென்ன? அருள் சம்பாதிச்சாலதான் பெருநெறி. சரி, இங்கே சிச்சர்லாம் சிச்சர்லாம் கிடைக்கும். சிச்சர் என்ன? இந்த சொன்னோம் சிச்சர்னா பார்த்தேன் இல்லையா. சொல் பழிக்கும் உடல் தெரியலன்னா நீ சொன்னா உடல் சரி குணம் ஆகிடும். அது சிச்சர்லாம் நடக்க முடியும். சிச்சை பண்ணிருக்கா பாருங்க. 647 கோடியா ஐயா வந்து மேட்டோரத்தில் வந்து கருங்கு கருங்குள்ள பார் பார் இடத்துல இருந்த பார் இருக்கார். அவர் வந்து குற்றம் வந்தது, கஷ்டப்பட்டார். பின்ன அவர் திருநூல் கொடுத்தாரு. யார் யார் பேருண்ணா? பாலு ரெட்டியார். பாலு ரெட்டியாரா? ஆமாம். அவர் விருது விருது ஐயா விருது கொடுத்தாரு. அண்ணன் பண்ண சுத்தரா தர முடியாரு. தரவானா பெருநூலுக்கு பழ கிடையாங்க கோயில குடுக்கிறார். எப்படி வந்து சித்தனை எப்படி வருது? மன அடங்கினா சித்து வரும். பண்ணி மன வரும் சித்து வரும். தவம் பண்ணி மன அடங்கினா சித்து வருமா? ஆமா. ஆமா எங்க சொல்லிருக்காரு? மனம் அடங்கினால் சித்து வரும்ன்றது எங்க ஒரே நடைய பகுதியா? பாடல் வருது சாமி. கட்டெல்லாம் கலந்து விட்டு பாட்டு விடுங்க. கட்டெல்லாம் கலந்து விட்டேன் பாட்டு விடுங்க. எழுங்க கட்டெல்லாம் கலந்து விட்டேன். எழுங்க சாமி. காட்டை எல்லாம் கடந்து விட்டேனா? ஆமா. ஆறாம் திருமுறை தானே? ஆமா. சேர்ந்திடவே ஒரு படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம். சீரா பெறலாம்
போன் திடமின் உணர்க்கும் உணர்க்கும் உணர்ந்தி நல்லோருடைய அறிந்ததே மேடம். இதே பார்த்துக்கிறோம், நம்ம எத்தனை பார்த்துக்கிறோம். பாருங்க, கட்டெல்லாம் கலந்து விட்டேன், காட்டை எல்லாம் கடந்து விட்டேன். மிருககுணமா? மிருககுணம், காடு மிருகம், மிருகத்தெல்லாம் விட்டுட்டேன் அர்த்தம். காட்டுல மனுஷனா மாட்டேன் அர்த்தம். மனுஷனா மாட்டேன், காட்டுல மிருகம் இருக்கு, நாட்டுல மனுஷன் இருக்கான். ஆமா, அப்ப மனுஷனா மாறின பிறகுதான் அந்த ஆண்டு தரிசனம் பண்ண போனோம். உடது கடிநகர், நெருங்க முடியாத இடம். ஓ, நகர்னா இடம், ஒரு ஒரு சிட்டி மாதிரி. சரி, நெருங்க முடியாத நகர்ல பொன் மகர் காட்சி, பொன்னார மகர் காட்சி, பொன்ன மரம் உள்ள இருக்கு. மதுரை, மதுரை பொன்ன மகர் காட்சி. மதுரா செவ்ரு சார், காம்பவுண்ட் சார். அந்த காம்பவுண்டே பாத்துட்டாரு, இன்னும் உள்ளுக்கு போடல. இல்ல என்ன இது காம்பவுண்ட்னா, என்னது இது, என்னது இது காம்பவுண்ட்? வாளுங்க, காம்பவுண்ட் வாளுங்க. இல்ல அது தெரியுது, உள்ளுக்கு வந்து அது என்னது, அந்த சிற்றபையோட கதுவா இல்ல உள்ளுக்கு போற இது இடமோ? இல்ல அப்படி பொன்னம்பலம் சார், பொன்னம்பலம், பொன்னம்பலம் சொல்றல்ல. பொன்மதில் சொல்ற, பொன்னார பதில் சொல்றாருல்ல. அதான் ஏன் பொன்னம்பலம், அந்த 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 பொன்னம்பலம் சபையா இல்ல உள்ளுக்குள்ள ஒளியா? உள்ள பொன்னம்பலம் சபை, உள்ள சபை இருக்கு, சபையில உள்ள இருக்கு, பொண்ணுள்ள இருக்கு. அந்த சபையை பாத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். சபை பாதுல, சபையை சுத்தி கோட்டையா, பெரிய கோட்டை சுத்தி வாழ் போட்டுருவாங்கல்ல. அப்போ இந்த பொன்னம்பலத்துக்கு சுத்தி வந்து ஒரு வால் இருக்கு, அதுக்கு உள்ள ஒண்ணும் போல, வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காரு. அதாவது சிற்றபையில இருந்து பொற்சபையை பாத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஆமா, பொன்மதில் அந்த செவரு தெரியுது. ஆமா, கண்குளிர கண்டேன், கண்குளிர அதெல்லாம் பார்த்தாரு. அப்புறம் அதான் கோட்டை இல்லையா, கோட்டைதான மதுரை காட்சிருக்கோம். கோட்டை பொன்னமலை தான் கோட்டை. சரி, கொட்டினாட்டின் அர்த்தம், நம்ம கொட்டி நம்ம சொந்தமா இருக்கணும். கொட்டி படுறதுக்கு இது நம்ம கொட்டி, நம்ம கொடி. அதாவது அந்த கோட்டைய கைப்பற்றி அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஆயிடாரு. ஆனும் இல்லைங்க, இல்லைங்க, இது ஒரு பாட்டு இருக்கு, சிற்றபையும் பொற்சபையும் சொந்த மேனதாச்சு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கை அறையலாது கண்டுபிடிங்க, கை அறையலாது நன்கு போட்டு கண்டுடுங்க, கை அறையலாது நன்கு கண்புற போட்டு. இல்லைங்க, இல்லைங்க, கை அறையலாது நற்கண்பு போட்டு கண்ணுகளை கண்டு நல்லா. சிற்றவையும் பொற்றவையும் சொந்தமேனதாச்சு. அதான் சொந்தமாச்சு அர்த்தம், உள்ள பாதிட்டாரு போயிட்டாருன்னு அர்த்தம். ஆனா பாருங்க, இந்த சிற்றபை பொற்றபை தான் சொல்றாரு, சரியா? ஆமா, பொற்றபை தான் கடைசி அனுபவமா? ஆமா, அது கூட நேரம் இருக்கு. அப்ப இந்த ஞான சபை தனி இல்லையா? அது தனியா இல்லையா? சேர்ந்து ஞான பேர் இருக்கு அவ்வளவுதான். சிச்சபை பொற்சபை இதெல்லாம் சேர்ந்துதான் ஞான சபையா? சொந்தமானதாச்சு. அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த கொடியை வந்து நாங்க நாட்டினா அது எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னு. சரி, இங்கயா கொடியெல்லாம் கோட்டையெல்லாம் கோட்டையெல்லாம் கோட்டை எல்லாம்னு வருது. சிச்சபை ரெண்டு இல்லையா, சிச்சபை பொற்சபையா? எல்லா கோட்டையும் எனக்கு கொடிநாட்டியா? அப்ப இங்க பாருங்க, மதிர் காட்சினாக்கா அந்த கோட்டைக்குள்ள போறது கொஞ்சம் கஷ்டம்தான், பெரிய பிளாக் இருக்கு அங்க. கடிநகர், கட்டிநகர். ஓ, கடினம், கடினமா? ஆமா. அப்ப எந்த அளவுக்கு தவம் பண்ணிருப்பாருயா? பிரச்சனை ஐயா, நம்ம இங்க திணறி கிடக்குறோம், அந்த எவ்வளவு ஒரு மன உறுதி இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு முடியல, நம்ம அப்படியே மயங்கிடுறோம், எங்கேயாச்சும் அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுறோம். கொடிநாட்டி, கொடிநாட்டி, கோட்டை, கொடிநாட்டி, கொள்ள பார்த்தேன், நான் அழகு பண்ண பார்த்தேன், அழகு பார்த்தேன்.
அது மாத்திரம் இல்லைங்க, குயில் மேல் வாயில குரலா தவிர்த்தேன், அதுதான் பாயிண்ட். குயில் மேல் வாயில குரலா தவிர்த்தேன் பாருங்க, கோயிலின் மேல் வாயினா என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல குரலா கோயிலுக்கு தவிர்த்தேன். ஏறி போறாரோ, ஏறி போறாரோ இன்னும். ஆமா, மேல் வாயில் இது இல்லையே, அது இல்லையேன்ற காமம் குறையா? காமம் ரோதம் லோபம் மோகம் பகவான் மாய கல்மோ நில்லுங்க நில்லுங்க கல்மோ. நில்லுங்க நில்லுங்க. அப்ப கோட்டையெல்லாம் கொடி நாட்டிட்டு தான் குறையெல்லாம் போதா? அப்படி கதையா இல்ல என்னது? ஓட்ட தானே பார்த்துருப்போம், உள்ள போகல இல்ல, ஆ உள்ள போறது என்ன பண்ணும், வாயில குறையெல்லாம் நிஞ்சு விட்டுணும். நில்ல இல்லைங்க, இந்த கொடி நாட்டிட்டாரா இல்ல அதுக்கப்புறம் தான் இது வருது. சொந்தமாயிட்டாரு, பாத்துட்டாருயா, கொஞ்சம் போன பார்த்ததான் சொல்றாரு, பார்த்துட்டா எப்படியா கொடி நாட்டு முடியும்? சொந்தமாயிட்டாரு, வந்து வந்துட்டு இல்ல. ஓ, அந்த அனுபவம் வந்துருச்சா? ஆ அப்ப இங்க, அப்ப இது வந்து என்ன சொல்றாருயா? இப்ப சிற்றபையும் பொற்சபையும் சொந்தம் என்னதாச்சுன்னா, சிற்றபை பொற்சபை அனுபவம் சொந்தமாயிருச்சா இல்ல அந்த அந்த சபையே சொந்தமா? ஓ, நான் நினைச்சேன் அந்த சிற்றபையா அவருக்கு சொந்தமாயிருச்சு நினைச்சேன். ஆ இது உள்ள இப்பதான் உள்ள நுழையிறார், இதுல ஆ அந்த பாட்டுல வந்து வாங்கி முடிஞ்சு போற பாட்டு அது சரி சரி ஓகே. அந்த வாச்சுக்காது, அந்த பாட்டு பாட்டு போயிட்டு ஓடமா போருமா, ஆ அந்த பாட்டு போருமா, அந்த பாட்டு தான் நம்ம பார்த்துட்டுமா, இதானே பார்த்துட்டு இருக்கோம். உலகம் எல்லாம் கண்டும் ஒரு உணவை அறிந்திலே, ஏ சாரி, இங்க பார்த்துட்டு இருக்குமா? ஓகே இந்த பாட்டு பா. ஆ ஓகே, சாரி சாரி சாரி, நான் தவறாக தொடுத்துட்டேன். கோயிலின் வாயிலே குறைகள் எல்லாம் தவிந்தேன். ஓகே. எல்லாரும் நீ பத்தி பாரு காட்டேன் என்ன, சேட்டையே சேட்டையற்று கருவியெல்லாம் என் வசம் நின்றிடவே. கருவினா என்னது? இந்திரியங்கரணமா? மனமுதல் கருலாம் அவல மனமுதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அணமுற வகுத்து அருட்பெரும் படிச்சு அப்படியே தோணும். எல்லாம் கடை முதல் கருவிகள் சேட்டை வேண்டிய இல்லையே, பார்த்தாலும் சேட்டை பண்ணா சேட்டை அற்று ஒரு சேட்டையை பண்ணா இந்திரியா? இந்திரிய சேட்டை பண்ணாது, மனம் முத கருவி தான் சேட்டையை பண்ணுது. எந்த கடமை போச்சு இல்ல, இந்திர அடைக்கலாம், இந்திர அடைக்கலாம், கடமை வந்து போச்சு. ஓ, கரணத்தை தான் அடக்க முடியாது. ஆமா, கருவிலாம் எந்த சென்று என்பது நின்றுது, 10 வருஷமா நாம நிற்கிறோம், அதை ஒழித்து போகுது. சரி, நம்ம வந்து அது நிற்கணும், நின்றுச்சுன்னா திருச்சியெல்லாம் வந்துடும். இப்ப நம்ம வந்து 10 வருஷம் இருக்கோம், ஆனா இவருக்கு வந்து அது வந்து இவர் வருஷம் வந்துருச்சு. அதான் திருச்சியெல்லாம் பெற்று திருச்சியெல்லாம் வந்து வரேன். இப்ப இந்த பெற்றார் இல்லையா, திருப்பி என்ன பாட்டு நம்ம இல்லைங்க, சித்தியெல்லாம் பெற்று நான் திருச்சிற்றம்பல மேல் பாட்டெல்லாம் முதல் முடிச்சிடும். இதை முடிச்சாச்சா? எங்க முடிச்சாச்சு? சித்தியெல்லாம் பெற்று நான் திருஞ்சற்றம் திருச்சிற்றம்பலம் மேல், திருச்சிற்றம்பலம் மேல்ன்றாரு. அது மாதிரி பாட்டு பாடுறாரு. ஓ, அதை அதை பார்த்து பாட்டு எல்லாம் பாடுகின்றேன் இது தருணம் பதியே. ஓ, அங்க வந்து என்னோட பாட்டுக்கெல்லாம் சிச்சபை பொச்சபை பாட்டு என்ன வருமையா? என் பாட்டு என்னையா சொல்லுங்க. அது நாடுகின்ற ஞான பொன்னம்பல பாட்டு, அம்பல பாட்டு, நாடு பலவடையெல்லாம் அந்த பாட்டு வேணுமா? வேணா வேணா, அது கடைசி வரி சொல்லுங்க. என்னோட பாட்டு எல்லாம் பொன்னம்பல பாட்டு சொல்லி சொல்லி பொன்னம்பல பாட்டு சிற்றம்பல பாட்டே சொல்லி. அப்ப சிற்றம்பலத்தை தான் அவர் பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள். அப்புறம் பாடுறாரு அவளே அவள் போல சின்ன மனம் தானே, பேரொழியை பத்தி பாட்டிட்டு இருக்காரு. ஏன் பொன்னொழிய பத்தி பாடல? அப்புறம் ஓ, முதல்ல பார்த்தோன்னா அதை பத்தி பாடிட்டே இருக்கிறாரு. ஒன்று உள்ள அது உள்ள உடல பாட்டு ஏன் இல்லைங்க, கருவி எல்லாம் என் வசம் நின்றிடவே,
சித்தியெல்லாம் பெற்றேன் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, இந்த கருவின்றது வந்து கரணம் தானே சொன்னீங்க. ஆமா ஒரு பாட்டுல இருந்து சொல்லுவார, மனமெனும் ஒரு பேய் குரங்கு மடப்பையிலே, மற்றவர்கள் நல்ல மற்றவர்கள் பிள்ளையா என்னதையா நல்ல பிள்ளை என்னை ஜலபல பாடம். யாருன்னு நினைச்ச அப்படின்னு சொல்லு. ஒரு 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 ஆமா நல்ல பிள்ளை, சிற்றபை தலைவருக்கு நல்ல பிள்ளையா. நல்ல பிள்ளை, கதிர் பிள்ளை, தலைப்பிள்ளை, செல்ல பிள்ளை, நல்ல பாடம் அப்படியே வரும் வித்தியாசம் ஒரு பாட்டிலையும். அதனால இவரு அதுகிட்ட சேட்டையை இவர்கிட்ட சேட்டையை காட்ட முடியாது. முடியாது. என்ன யார் நினைச்ச நீ யார் தெரியுமா? ஒரு அவங்க பாட்டு நல்ல எடுத்து பாப்போமா? அத வேணாமா? பாருங்க, ஏன் பார்த்து பாருங்க. எப்படி என்ன தலைப்பு? மனம் எனும் தத்து வெற்றி மனம் எனும் மனம் ஒரு பேய் குரங்கு மடப்பயிலே மடப்பையிலே. மற்ற இருந்தாய் ஒன்னு நாலு கோசம் ரெண்டு. ஏ நில்லுங்க, இந்த இந்த பாட்டு பாருங்க. சிற்றபையும் பொற்றபையும் சொந்தம் எனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு. தேவர்கள் மூவர்களும் இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சமய வாழ்வில் என என்ன இனி ஏச்சி? ஏச்சினா கேவலம் இச்சமய சமுதாயம் என சமய வாழ்வு என்னையா சமய வாழ்வு? இந்த வேலை என்ன கேச்சு என்ன என்ன கேட்டு கேருது ஏ என்ன கேள்வி பேச முடியுமாங்களா? என் பிறப்பு துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு. இனி பரவாயில்லையா? மனம் எனும் ஒரு பேய் குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என நினைத்து மருட்டாதே கண்டாய். இனமுறை என் சொல் வழியே இருத்தியேனில் சுகமாய், இருந்தீரி நீ என் சொல் வழி ஏற்றிடை. ஆனாலோ தினையளவும் அதிகாரம் சொல்ல விட்டேன் முட்டேன், உலகம் சிரிக்க உனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தே. நவிலெனையே அறியாயோ யார் என இங்கிருந்தாய், ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. இங்க ஞானசபை தலைவன் வருது. அந்த மூணு சபையும் ரெண்டு சபையும் ஆட்சி பெற்றவன் அவன் தானோ, அங்க தலைவர் அவன் தான் இருக்கு. அப்ப இந்த கருவியெல்லாம் என் வசம் நின்றிடவே ஏனாக்கா நல்ல பிள்ளையாயிட்டாரு இவரு. அதனால அந்த கருவி எல்லாமே வந்து இப்ப மனதையே அவர் மிரட்டுறாரு, மடப்பயலுன்றாரு. அது என்ன பேய் குரங்கு? பேய் குரங்கு ரெண்டு இருக்கு. மூணு பேய் குதிரை மலை மூணு. ஓ சரி, பேய் சொல்லுங்க என்னது பேய். பேய் அலையும் பேய் அலையுனா பேய் அலைய அலை பேய் அலையும் தானே எழுதுவோம். மனம் அப்படி அலையுது எழுது அலையுது இல்ல பேய் அலையுமா? ஆமா பேய இல்லைண்ணே. ஐயோ பேய் ஒன்று இல்லை, நல்லபடியா பேய் பேய் அலைய பேய் அலையும். அப்ப மனம்தான் பேயோ? குரங்கு தாவுமா? ஒண்ணு பெரிய சங்கடமா இருக்கு. ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும், திடீர்னு வேற என்ன இங்கே போய்கிட்டு இருக்கு. அவன் அவன் மழை பெய்யல முட்டாளு, முட்டாளு இல்ல புத்திசாலி இல்லையா? முட்டாளு முட்டாளு. நீதான் மற்றவர் போல் என நினைத்து மருட்டாதே கண்டாய். எப்படியா மருட்டுது? அது மருட்டுதுன்னா என்ன? மருட்டுறதா மிரட்டுறதா? ஆமா என்ன மிரட்டுது? உசுமை இது நடந்துருமே, அது நடந்து பயம் காட்டுதோ. வேலை பாரு, இந்த வேலை பண்ண காதல் சபையில போ. இனமுறை என் சொல்வழி இருத்தியேனில் சுகமாய், இருந்திடி நீ என் சொல்வழி ஏற்றிலே. இனமுறைனா என்னோட சேர்ந்து என் சொல்வழி இருந்தேனா சுகமாய் இருந்துரு. நீ என் சொல்வழி ஏற்ற என் சொல்லி ஏற்க கேட்கலன்னா
தனியாக அதிகாரம் எல்லாம் விட்டேன், அதிகாரம் கொஞ்சம் நடக்காது. இப்ப நம்மள அது அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா? என்ன இப்ப நம்ம அது சொல்றதா ஏன் கேட்டுட்டு இருக்கோம்? ஆமாம், அதேதான் அதான் சொல்றாரு. இல்ல இப்ப எனக்கு என்ன கேள்வினையா, இப்ப இது சொல்றது, இது இது வந்து இப்ப மட்டும் இல்ல தெரியுங்களா, எத்தனையோ கோடி ஜென்மத்துல நம்ம கூட இருக்கு. ஆமா தானே, கூடயே தானே இருக்கு அது. படியல ஆ நஞ்சு முடிச்சு படிச்சு வந்த எப்ப இல்ல வேணா விட்டாங்க எப்படி ஆமா ஆமா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இத்தனையோ கோடி ஜென்மம் வந்து இப்ப வரலாறுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். ஆமா தானே, ஆமா ஆமா அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் தான் சொல்றாரு, அழித்திடுவேன்னு சொல்லல. அழிக்க முடியாது, அழக முடியும் அப்ப அது அங்கேயே தான் இருக்குமா? இருக்கும். சரி இப்ப வந்து அது அவர் அடக்கி அனுமரப்பாளர் அடக்கி அட அப்ப முதல்லயா முதல் காலகட்டத்துல அப்ப அவருக்கு வந்து இந்த மனமும் இதே மாதிரி சேர்த்து நம்மளுக்கு பண்ற மாதிரி பண்ணிருக்குமா, இல்ல அவருக்கு கொஞ்சம் குறவா இருந்திருக்குமா? அதெல்லாம் எல்லாம் அது சொல்றேன். நம்மகிட்ட பாட்டு மலைய காலம் இருமாதிரி சொல்றாருல்ல, இல்லையா, அவரு தான் சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஞானம் எல்லாம் இருக்கு, நம்மள மாதிரி இல்லையா அவருக்கு சின்ன வயசுல? ஞானம் வேற பணம் வேறையா? பாட்டு சொல்றதுல அப்புறம் எப்படி பண்ண உங்களுக்கு? யா நில்லுங்க, நான் மட்டும் பாட்டு மலையும் காலையும் இரும காலையும் இல்ல பாடுறாங்க. இல்ல அது ஓகேயா, அது புரியுது. அவர் வந்து ஏதோ ஒரு விண்ணப்பத்துல நினைக்கிறேன், இந்த பெண் விசயிச்ச நான் சின்ன வயசுல எனக்கு அருவறுப்பையும் தந்தது அப்படின்னு ஏதோ ஆமா சொல்லி, ரைட், இருக்கு இருக்கு. பணம் இதெல்லாம் வந்து எனக்கு ஆசை இல்லை சின்ன வயசுல. இல்லை அப்ப அவருக்கு என்னதான் பிரச்சனை? ஒண்ணும் இல்லை, ஏதோ தாட்டு வந்து இருக்க முடியல. ஓ, இந்த இந்த தியானம் பண்ணும்போது தாட்ஸ் தாட்ஸ் வரல, வந்துருக்கு, அதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை அவருக்கு. ஓ, அதுதான் சொல்லிட்டு இருக்காரா? அவருக்கு யா அவருக்கு வந்து ஆசையே இல்லை. இப்ப நம்மளாம் ஆமா எந்த மூலையா அதான் கண்ட கஷ்டப்படுறோம், ஆசை வச்சுட்டு இருக்கோம்? அதான் கஷ்டப்படுறோம், நல்லா கஷ்டப்படுறோம். தியானம் பண்ண உட்காந்தானே இந்த எண்ணம் அந்த எண்ணம் எல்லாம் வருது, ஆமா வேலை காசு சம்பாதிக்கணும், வேலைக்கு என்ன பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வருது. ஆமா சொல்லு. அப்புறம் நம்ம செஞ்ச குத்தர குட் ஏ என்னது சொல்லுது, நீ ஏ பாவி, ஏ உன்ன கடவுள் பாப்பாரா அப்படிங்குது. அந்த நேரத்துல என்ன பண்ணும்? அது அடக்கணும், அது வாய முடியாது. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், மூடிட்டு இரு வாய அப்படின்னு ஆமா சொல்லிட்டு விட்டுதடா. நான் பாத்துக்கிறேன் அப்படி. அதெல்லாம் இருந்து பரவாயில்ல, பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, வல்லர் ஒணிச்சிருவாரு பாத்துக்குவாரு. நீ ஒன்னும் வல்லாட்ட சொன்ன பட்டுன்னு அடக்கி விடுவாரு தெரியுமா அப்படின்னு வேண்டியதுனா. அந்த நேரத்துல இப்போ நல்லா வக்கடையா பேசுறது, அந்த நேரத்துல மறந்துருது, இப்ப மட்டும் வக்கடையா பேசு அப்படின்ட்டு இருக்கு. உலகமெல்லாம் கண்டிடும் சித்தியெல்லாம் பெறலாம், இல்ல இல்ல இங்கதான் இருக்கும் ஒருபடு மீன், சேந்திரே ஒருபடு மீன் தான் இருக்கும். சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தி எல்லாம் பெறலாம். இது என்னது சன்மார்க்க திருநெறின்னு? ஓகே பெருநெறி ஓகே, இதுலதான் சித்தி எல்லாம் பெற முடியுமா? சன்மார்க்க நெறியில தான். அப்ப ஐயா இப்ப சன்மார்க்க நெறின்றது சித்தி பெறதுக்கான நெறியா, அது வரும் மரணத்தை வெல்றதுக்கான நெறியா, இல்ல எப்படி? மனது மனது வர்றது ஐயா, ம் அதுக்கெல்லாம் வழிதான் கிடைக்கிறது, எல்லாம் வழி கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. ஓ, இது வந்து பின் இணைப்பு. ஆமா ஆனா இந்த சித்தி எல்லாம் வந்துட்ட பிறகு அதுல மயங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? நிறைய உண்டு, அதான் வந்து மயக்க மயப்பாடுறல்ல. அது படுத்து மறந்து போறீங்க, மறந்து மறந்து போலையா? எனக்கு தெரியும் அந்த வந்து ஆயிரம் ஆயிரம் கொண்டு மயக்க மயங்காமல் போனேன்னு தெரியும். நான் கேக்குறேயா மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு இதா இருக்குன்னு கேக்குறேன். நான் எதுக்கு கேக்குறேன்னா இங்க பாருங்க பாருங்க, நான் சில கேள்விலாம் எதுக்கு கேக்குறேன்னாக்கா திருப்பி திருப்பி அதை ரிவைஸ் பண்றது கேக்குறேன், தெரியாம கேக்கல. ஓகே ஓகே ஓகே, அதை ரிவைஸ் பண்றது. அப்ப நீங்க அதை சொல்லுங்க, மறந்து மறந்து போறீங்க சரிங்களா? அதுல இருந்து இப்படி போகணும் நான் சொன்னாக்கா நீ என்ன அப்படி தெரியுமா? நானும் மத்த தான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல, நானும் மத்த தான் சொல்றேன், மறந்து வந்து போவோம், மறந்து போவோம் அப்படின்னு சொல்றேன்.
ஆணி ஆணி பொண்ணும் உங்களுக்கு பலத்தை கண்ட காட்சியில ஆயிரம் ஆ ஆயிரம் வந்து மயக்க மயங்காமல் அப்படின்னு வரும் ஆமா இல்ல. அது வந்து இப்ப இந்த சித்தி எல்லாம் பெறலாம் அப்படின்னா இது இந்த பெருமை ஒண்ணு சொல்லுவாரியா, பல் இழித்து ஆமா ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா அப்ப இந்த சித்தி எல்லாம் வந்தோடனே ஓ இதெல்லாம் செய்ய முடியல, அப்ப அதனாலதான் என் வள்ளலார் வந்து அந்த சித்தி எல்லாம் அவர் பயன்படுத்தல. அப்ப ஏன்னா அதுல வந்து மயங்கிறதுக்கு ஐயா இதுதான் வந்து அந்த அசுத்த மாயாத்திரை சித்த மாயாத்திரை அப்படின்னு இருக்குமே இல்ல இல்ல அதுக்கு. இது சித்தமா இது சித்தம் தான் சேர்விடாம இந்த அமைக்கிட்டு வேலையை பார்ப்போம் அத்து போகிறோம் அது கேப் பண்ண கூடாது, ஓ ஆமா வந்துருச்சு அப்படின்ட்டு அத கேப் பண்ணாம ஆமா அடுத்த அடுத்த நிலைக்கு அடுத்தது அடைய வேண்டியது இன்னும் இருக்கு, இது வந்து பெருசு இல்ல இதோட பெருசு இன்னும் இருக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது நல்ல பாடம் ஏன் நம்மளுக்கு. இப்ப இப்ப வந்து வள்ளலார் வந்து அவரோட இடம் வந்து பகுத்தகாசமா அப்படி சாதாரணமா இருக்கு, அவருக்கு இருந்த சக்திக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. ஆனா அவருக்கு அது கருது இல்ல. நல்ல அது கருது இல்ல ஏன்னா இப்ப சித்தி எல்லாம் வந்துருச்சு நல்லையா, அந்த இன்பமே போதுமே. நல்லா அது அது போய் ஓடுறோம் நல்லா ஓடுறோம் அதெல்லாம் நல்லா போய் தலைவர் தான் போயிட்டாங்க நீங்க தலைவர் தான் பின்னா போயிடுவாங்க சித்தா போயிடுவாங்க சார் சாப்பிட வச்சு ஜெயிச்சா ஜெயிச்சா போயிடுவாங்க ஜெயிச்சுட்டா போயிடுவாங்களா என்ன சொல்றீங்க? கொஞ்சம் ஏதாவது சித்ததுன்னா என்ன சித்தி வரும் வச்சுக்கோங்களேன் இப்போ உடம்பு இல்லை திரும்ப போயிடுன்னு வச்சுக்கேன் நான் பவர் வந்துடுத்து ஓ அந்த பொருள் புகழுக்கு பிறகு வந்துடுறியா, பொருள் புகழாதே கருதாதே. ஐயா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க திருநூறு கொடுத்தே நல்லா போகுதுன்னாக்கா ரெண்டு தான் நம்ம ஆசைப்படுவோம், ஒன்னே நம்மள எல்லாரும் வந்து புகழ்வாங்க இல்ல காசு வரும். இப்ப அதான் முதல்ல வந்து அன்பரெல்லாம் என்ன சொன்னாக்கா பொருள் புகழை புகழாதியை கருதாது, சிவானந்தம் என்னால் ஏற்படும், அந்த சிவனோட ஆனந்தம் இது சிவானந்தம் வந்து எப்ப ஏற்படும் அப்படின்னு பயில்வோரை குறித்து அப்படின்னு சொன்னார்ல. ஆமா ஆமா அப்ப இந்த சித்தி எல்லாம் ஏற்பட்டுச்சுனாக்கா எல்லாம் 10 வருஷம் காலை எழுந்து கூப்பிட்டாங்கன்னா தலைக்காரர் எழுதாது ஐயா சாமி ஒருத்தர் சொல்லுவோம் ஒருத்தர் சொல்லுவோம் ஐயா என்ன போடா குணமா இருந்தா அப்படி போடா ஆனா அவர் கூப்பிட்டான் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க காசு தானே காசு வருது காலை விடலாம் காசு கொடுக்கலாம் காலை எடுத்து காசு கொடுக்கலாம் இப்படி ஒரே படி இப்படி 30 பல்லாயிரம் ஆயிடலாம் 40 ஆயிடலாம் போச்சு சித்தோட போச்சு அதுதான் அவரை பண்ண இது நல்ல ஒரு இதுயா, முக்கியமா கவனமா இருக்கணும். பாடம் பிள்ளை சித்தெல்லாம் வரலாம் அதுக்கு சொல்லிட்டு நீ என்ன பண்ணி தெரியுமா ஓர்ந்திடு மீன் என்னையா ஓர்ந்திடு இல்ல மீன் புரிஞ்சுத புரிஞ்சுக்கோங்க ஓ புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா துன்றதுக்கும் தூங்கதான் தெரிஞ்சிட்டீங்க உரல் பருக்க உண்டு தினம் உறங்குதற்கே அறிவீர். அதான் உலகத்தெல்லாம் பாக்குற உழவு தெரியப்பா உலகெல்லாம் பாக்குற உணவு உண்மை தெரிய உனக்கு என்ன உண்மை வாழ்ந்த கடை உலக வரைய மரணம் உண்டுப்பா இந்த மரண பிறந்த சொல்லி ஜெயிக்கிற வச்சு பாட்டு பேர் சொல்லுவாங்க இந்த வள்ளலார் வழி தான் மரத்துலாம் பயங்கரத்தாரு ஐயா உழவுனா என்னையா, உழவுனா ஒரு வழி உழவு தானே. இல்ல உழவு உண்மையா பாட்டு தான் போடுறியா ஓ உண்மை உண்மையா. உண்மை என்ன உண்மைன்னா மரணம் வார்த்த கடவுள் கடல் என்னையா, வார்த்த கடல் அகண்ட கடலா சூழ்ந்து சூழ்ந்த கடகம் உலகம் சூழ்ந்து கடல் இல்ல கடல் உலகத்து சூழ்ந்திருக்கு. சரி ஓகே குழந்த கடல் கடல்னா உலகம் அறிய மரணம்னு நின்றுப்பா எல்லாருக்கும் ஏன் இந்த கடல் வந்து இந்த மரணத்தை தான் சொல்றாரா, எங்கி நிறைஞ்சிருக்க உலகத்துக்கு உலகத்தை அலைமிச்சார் கடல் ஓ வார்ந்த கடல் ஓ கடல் ஓகே புரியுது புரியுது உலகத்தை சொல்றாரு கடல் சூழ்ந்த உலகம் அப்படின்றாரு. ஓகே ஓகே ஆமா உலகத்திலே மரணம் உண்டு அந்த மரணம் சொன்னா ஜடம் கூட ஜடம் என்ன இல்லாத இருக்க ஜடம்
வீட்டுல அது போல ஜனம் கூட ஒரு கொஞ்சம் கூட சம்பாதிக்காதப்பா. ஆனா சாயந்திரம் அந்த மரணத்தை வந்துடும் விட்ட சாயந்திரம் வரக்கூடிய மரணத்தை தடுத்துடலாங்கண்டி தான் மரணப்பாவிழ் வந்தா மன தடுத்தலாம் பேச போட்டு தலை போட்டோம் இல்லையா, இதுதான் தலைப்பு. மன தடுத்தலாம் வாங்க, எப்படி தர எப்படி தர முடியும், விலக விலக வச்சு தர முடியுமா, முடியாது. சொல்ல பாருங்க, சொல்லலாம் விலக சொல்ல பாருங்க, விலக வச்சுதானே ஐயா பேசினாரு பண்ண ஆமா. வரேன்னு சொல்லி. பண்ண என்ன இருக்கு, தனித்திரு ஒப்பற்ற உற்சவை நடத்தை தரிசனம் செய்வீரே. ஏதோ தரிசனம் பண்ணணும், சுற்ற நடத்தி தரிசனம் பண்ணணும், விளக்க இல்ல திருச்சபை நடத்தை அப்படின்னாக்கா அந்த குருமதி குருமதி குருமதியில ஒளி தவம் பண்ணும், சரியா? உள்ள ஒளி அந்த தரிசனம் என்னையா பாக்குறது, தரிசனம் பாக்குறதா? தரிசனம் பண்ண வேண்ட. ஓ யா, நான் நினைக்கிறேன் இப்ப இந்த ஜோதி தரிசனம் இதெல்லாம் வந்து ஒரு மாயை தான் நினைக்கிறேன். நம்ம மயக்கிட்டு இல்ல பாக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஜோதி தரிசனம் பண்றா பாடுறாங்க, நடத்த உள்ள பாக்கணும், வெளியில இல்ல இல்லையா? இங்க வெளியில வந்து இந்த ஜோதி தரிசனம் காட்டுறாங்களே, வடலூர் ஜோதி தரிசனம், அதெல்லாம் ஒரு மாயை தானோ? மாயேதான், உள்ள பாக்கணும் வெளியே காட்டிக்கலாம். அண்டத்தில் உள்ளதை, பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் காட்டினார்கள். அது சன்மார்க்கத்தில் நடக்குது. அப்ப ஆமா ஆமா, அப்ப அதுதான் வந்து உள்ள பார்க்க வேண்டிய அந்த ஜோதியை தான் வெளியே வந்து ஜோதி வழிபாடு செய்யுங்க என்று வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணை திறந்து. அது வந்து ஒரு மயக்கம் தான் சொல்லுங்க. இவன் காட்ட ஆரம்பிச்சான் முழு இந்த பாட்டு முழு முழு இந்த பாட்டு மீன் முடிச்சு வச்சு பாருங்க என்ன சொல்றாரு, வாங்கப்பா ஒன்னா வாங்கோ, சன்மாரம் தான் பெரிய நெறி, அதெல்லாம் சித்தியெல்லாம் வரலாம் வரும், நீங்க சாப்பிட்றது மூலமா தெரிஞ்சிருக்கீங்களே, உடலாம் தெரிஞ்ச உண்மை தெரியலையே, என்னன்னா உடல் மரணம் உண்டப்பா, மரணம்னா ஜடம் கூட சமதிக்காது, வரக்கூடிய மனத்தை தடுக்கலாம் தடுத்துலாம் வந்துதான் சேரும் இல்ல தடுக்கலாம் தடுத்துலாம் சேரும் தடுத்துலாம் கண்டியல் எப்ப தர முடியும், இந்த விளக்க பார்த்து தடுக்க முடியாது. விளக்கு சொல்லல அவரு இந்த பாட்டு ஒரு மாதிரி பாத்து சொன்னார் இல்லையா, இந்த பாட்டுல என்ன இருக்கு, சிச்சவை நடத்தை தரிசனம் செய்வியரு, சிச்சை நடையாது புது மத்தியில உள்ள 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 ஆசைதான் சிச்சை நடலாம். ஐயா இப்ப திருச்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே அப்படின்னாக்கா, இப்ப திருச்சபையில வந்து தவம் பண்ணிட்டே இருக்கீங்க, முதல் பேரொழிய பாப்பீங்க, உள்ளொழிய பொன்னொழிய பாப்பீங்க, முதல்ல நடத்தைன்னு சொல்லும் பொழுது நடம் உள்ளொழிதான் ஏன் நடமாடுது? ஆடும் ஒளின்னு அசையும் செய்யுமா? அசையும் ஓ அதுவும் அசையுமா? நடத்த அது தரிசனம் பண்றான் அப்படிங்கிறாரு, வெளியே விலக பார்க்காத குடும்பத்துல வெளிய பாரு மன ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிறாரு. ஜெயிற வழியா நல்ல இந்த பாட்டு காணிய, இந்த பாட்டை மூணு தடவை போடுங்க பிள்ளைகளுக்கு தெரியட்டும். நம்ம தலைப்பு என்ன, நம்ம தலைப்பு என்ன, நல்லதான் மனத்து நல்லதான் படிக்கிறோம். ஆமா, வழி அது சுத்த நடத்த மாதிரி தான் வல்லார வழி. இல்ல இந்த பாட்டை மூணு தடவை போடுங்களா, என்ன சொன்னீங்க? இந்த பாட்டை மூணு தடவை திருச்சி போடுவாங்க, மக்கள் ஏமாந்து போடாதுல்ல புரிஞ்சிட்டோம். மன ஜெயிக்கிற வழி என்னன்னா நடத்த தரிசனம் பண்றதுதான் வழி. அந்த வழக்கு இல்ல வழக்கை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. தனித்திடு சிரித்து தனி தனித்திடு அப்படின்னு தனித்திடு தனித்தன்மை வாய்ந்த சிச்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே, அப்ப தவம் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. பண்ணாதான் மன ஜெயிக்கலாம். மரணாபிரவாதம் சொன்ன மாதிரி தலைப்பே இந்த எப்படி தலைப்பு என்ன,
வழி நடந்தால் மனத்து வரலாம் தானே, ஆமா எல்லார் வழி என்ன தமிழ்நாட்டு வரணும், அங்க வந்து சுத்தாண்டத்தை தரிசனம் பண்ணணும், தாமல்னா தாமல்னா மன ஜெயிக்கணும், அவங்க வழிதான் ஓகே. வழக்கெல்லாம் இல்ல ஐயா, முத முத சொன்னீங்க அவருக்கு சித்தி கிடைச்சிருச்சு, யாருக்கோ திருநூறு கொடுத்தாரு, அவர் பேர் என்ன என்ன ரெட்டி? பாலு, பாலு ரெட்டியார். ஆ, எனக்கு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு, என் கையில திருநூறுக்கு பாக்கலையா கண்டுலையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மலக மாலை பாட்டு பாடுங்க, மலக மால் பாடுங்க. அந்த பாட்டு என்ன சொல்லுது பாப்பமா? பாருங்க, அவர் கையில இப்ப திருநூறு வச்சிருப்பாரோ, ஆனா என்னது உடம்புல மலங்கு மால், மலங்கு மால் உடல் பிடி நிக்க, மலங்கு மால் உடல் பிடி நிக்க, மலங்கு மால் உடல் பிணிகளை 7, 5, 9. ஓ, உடல் பிணிகளையா? 7, 5, 9. 2, 6, 7, 5, 9. நற்றுணை விளக்கம் 2வது திருமுறை. நற்றுணை விளக்கம், ஓகே. மலங்கும் மால் உடல் பிணிகளை நீக்க, மயக்கமான உடலுக்கு உடல் நோய் இருக்க, நோய் நோயில நீக்கணும்னா மருந்து வேண்டிய மருந்து கேக்குறியா? வாழ நெஞ்சே வாழ்க, கலங்காத கலக்க அடையாத. ஓ, நோய் வந்துருச்சுன்னா கலங்க கலங்காதயா? ஆமா, கலங்காத. அருள் அருள் திரு வெந்நீர், அருள் வெந்நீர், வெந்நீரா? வென்றது வெந்நீர் எனது, பாட்டு தப்பையா இல்லைங்க, வெந்நீர் எனது. ஆமா, இங்க வெந்நீர் எனது, இங்க வென்று எனதுன்னு போட்டு வச்சிருக்கீங்க. வெந்நீர் எனது, எனக்கு கையில காசு கருத்து கையில துவாலியா? பாருங்க, நோய் போகலாம். அப்ப இந்த அந்த விபூதி வந்து நோய போக்குதுனாக்க, அந்த விபூதியில ஒரு சக்தி இறக்கி இருப்பாரோ, அப்படிதான் வேற விபூதி வந்து அந்த விபூதியை சார்ஜ் பண்ணி விட்டுருப்பாரோ. கொஞ்சம் இருங்க, விபூதி வந்து தெரியுமா உங்களுக்கு? ஒரு சாம்பல் தான் அது, அது வந்து ஒண்ணுக்கு பார் கிடையாது, தனி பார் கிடையாது. அது சரி, யார் கையில வச்சிருக்காங்களோ அந்த பவரை செலுத்துவாங்க. அதாவது ஒரு பவரை செலுத்துறதுக்கான ஒரு மீடியம், அது மீடியம் மீடியம். ஐயா, அருள் அருள் செலுத்துறது இல்லையா? அருள் செலுத்தணும், செலுத்துறதுக்கு ஐயா விபூதி கொடுக்குறாரு. அவர் அருள் அந்த விபூதி வந்து ஐயா எப்படி பயன்படுத்தினாருன்னா, அருள் கரியை தான் பயன்படுத்தினாரு. முட்டை பயணம் பண்ணாருங்க, சமயத்தனம்னு புரியுது பண்ணுவான். ஓஹோ, ஏன் பயன்படுத்தினாருன்னு சொன்னா, சமைச்சனமா பயன்படுத்தல, அருள் கவியா பயன்படுத்துறாரு. அதை கொண்டாடுறீங்க, கொண்டாடுறீங்க. இப்ப இப்ப இந்த திருநீருன்றது வந்து, இது வந்து ஆதி காலத்திலே வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு 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 மூலிகையே இது மாதிரி வச்சுக்கோமே. இத வந்து ஒரு கூட்டம் வந்துச்சுல, இதை எடுத்து சமயத்துல போட்டுருச்சு. ஆமா தானே? நீங்க நான் பாக்குறேன் கொஞ்ச நாளா, கூட்டத்தை தாக்கிட்டே வரீங்க. கூட்டத்தை தாக்கல, உண்மையே சொல்றியா? தாக்குறேன், இது வரலாறு தானே. அண்ணா, நம்ம அப்படி போடாது, நம்ம அப்படி போடாது. இல்ல இல்ல, அப்படி போலையா? அப்ப என்னாச்சுனாக்கா, இந்த திருநீருன்றது நான் கேக்குறேன் உங்ககிட்ட. இப்ப இந்த திருநீருன்றது வந்து ஆதி காலத்திலே இருந்த தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு மீடியம், அருளை செலுத்துவதற்கான ஒரு மீடியம்.
இத வந்து தப்பா சித்தரிக்கப்பட்டது, அதை வந்து நம்பிக்கிட்டு சன்மார்க்கிகள் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இல்ல வேற சனம் எல்லாம் என்ன பண்றான், சைவம் பொய்யுங்கிறான். வரேன். அவங்க சித்தமா போய் சைவம் சித்தமா இருமா மூணு எல்லாம் உங்களுக்கு சைவம் பொய்யுங்கிறான் சார். சைவம் பொய்யா போய் சைவம் சின்ன இருக்குமா பொய்க்கு ஆமா, போய்க்கு எப்படி தின்னு இருக்கோம். அது அதான் ஒன்றும் இப்ப அதான் நான் சொன்னேன். இப்ப நீங்க நான் கூட்டத்தை தாக்குறேன்றீங்க, உண்மைய சொல்றீங்க. இது நம்ம நம்மளால பண்றது நம்மால் பண்ணல, இந்த சைவத்துல வந்து நம்ம இது இப்படி காட்டுறது எதுக்கு, எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். சைவத்துல வந்து சின்ன கோயில் ஐயத்துல இருப்பாரு. ஏன் இருப்பாருன்னா ஐயர் தினம் போய் பண்ற தினம் வந்து சொல்லிட்டே இருக்காரு இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் பவர் இருக்கணும் அவனுக்கு திரு தட்டுவேன் நான் போய் மந்தம் சொல்லிட்டே இருக்கானே வயிற்று பழப்பா ஏதோ ஒன்று மந்தம் சொல்றான் அவன் கொஞ்சம் பவர் இருக்கும் திரு தட்டுவேனாங்க. இங்கே ஐயா தவம் பண்ணுறாரு திரு தினம் பறிக்கும், இங்கே தவம் பண்ணா நீங்கள் திரு தினம் பறிக்கும், தவம் பண்ணா கொடுக்கணும். அது திரு வந்து பவரை செலுத்தக்கூடிய ஒரு கருவி. அது புரியாம சைவ சின்னம் சொல்லிட்டு பல கேஸ் போட்டு நானது வேலை திரு தலைவர் ஆர்டர் ஆகிட்டாங்க. நான் திரு தரதில்லை, நான் தரதில்லை. இதெல்லாம் நம்மளோட குரு புத்தி அப்படி தான் போகுது. பண புத்தி கொடுங்க பாட்டுவாங்க. விலங்கு விலங்குற பெறும் காமநோயை தவிர்க்க விரும்பி ஏங்கினை விரும்பலையாது. விலங்கு விலங்குற பெறும் அப்படின்னையா விலங்கு முதல்ல முதல்ல உடம்பு சொன்னாரு, இப்ப காமநோய் சொன்னாரு. பெரும் காமநோய் காமநோய்னா என்னது? பெண்ணாசையா? சக்தி ஆமா விலகவே விலகாது. இல்ல, அது இங்க காம நோய் தவிர்க்க விரும்பி ஏங்கினே, யார ஏங்குறா? எல்லாரும் ஆமா, இந்த காமத்தினாலதான் என் பிரச்சனையே, அது எப்படாத போவாதான்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கோம். ஆமா வெம்பூர் ரயில் அப்படின்னா வெம்பி போ, வெந்த போவாத போ, ஏங்குற வெம்பி போவாத, அழியாத நாதருடைய செஞ்ச நாதர் நாம இருக்கேன், பேர் நமச்சுதான் இருக்கேன். இப்ப நம்ம வந்து நமச்சிவாயன்னு சொல்லணுமா இல்ல அருட்பெருஞ்சோதின்னு சொல்லணுமா? நாம ராமலிங்கம் சொல்லணும். ராமலிங்க அவயம்னு சொல்லணும். அப்ப அந்த காமநோய் காம வந்துருச்சுனாக்கா ராமலிங்க அவயம்னு சொன்னாக்க போயிடும், காமராயனும் வராது வராது. ஓகே ஓகே ஓகே. இந்த பாட்டு பாருங்க, இந்த பாட்டை வச்சுதான் மனத்தை வளரலாம் பண்ண முடியும். இல்ல இல்லைங்க இல்ல இல்லைங்க இல்லைங்க, சித்தி எல்லாம் பெறலாம் அப்படின்னு. இந்த சித்தி வந்து எத்தனை வகையா இருக்கு எங்க கேள்வி? கர்ம சித்தி, ஞானசித்தி, பெருசு, தலைப்பது, அங்கே வேற இருக்கும். மூணு கேட்டகரியா இருக்கா? அப்ப மூணு கேட்டகரி இல்ல, முதல்ல இருந்து கர்ம சித்தி வரும், அப்புறம் ஞான சித்தி வரும், இது எப்படி வருதா? ஆமாமா, முதல்ல கர்ம சித்தி, யோகசித்தி, அப்புறம் ஞான சித்தி. கர்ம சித்தினா என்ன? இதுக்கு எதுக்கு வழக்கு எங்க இருக்கா? அது உரைநடை பகுதியில் இருக்கா? இருக்கே சாமி, எங்க தேர்றதுன்றீங்களா? எடுத்துறாங்க கொஞ்சம் பாத்துருவோம். சித்தி எல்லாம் பெறலாம்னாக்கா என்ன சித்தின்னு கொஞ்சம் தெரிஞ்சிட்டாக்க ஈஸியா இருக்கும்ல. சித்தி வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரமணியம் கொஞ்சம் காட்டுப்பா. சித்தி வகை உபதேச குறிப்பு இல்லையா? ஆமா, சித்தி சித்திகள் முழுமுறை கண்ட வாசகம். பக்கம் 441 441 ஏ சார் சித்தி சித்தி பாருங்க. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என சித்தி வகை மூன்றாம். கர்ம சித்தியாவது, முதல்ல கர்ம சித்தி சொல்றாரா? அனிமா, மகிமா, கரிமா, லகிமா.
அனிமா துரும்பை மேருவாக்குகிறது. அப்படின்னா என்ன மலை? ஒரு சின்ன துரும்ப மலையாக்கலாம். ஓ, இது வெளியில செயல்பாடு. ஆமா 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 மகிமானா மேருவை துரும்பாக்கி. ஓ, ஒரு மலை, இப்ப இமயமலை இருக்கு, அதை தவிர்த்து துரும்பாக்கி விட்டுடலாம். ஐயாலாம் கரிமா மேருவை ஒன்றும் இல்லாமல் செய்கிறது, மறைச்சிடலாம் அப்படியே. ஒன்றுமில்லா லகிமான ஒன்றுமில்லா இடத்தில் அநேகங்களாக செய்கிறது. ஐயா, அந்த யார், அவரு வியாச முனிவரா யாரோ ஒரு, அந்த அவனோட அவரோட பக்தருக்கு ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுப்பாரு. ஆ, விஸ்வாமுத்திரர். அந்த அவன் பேர் என்ன? ததிப்பாண்டனா பேர் என்ன? இல்ல, அவரோட பக்தனையா அவன் சீக்கா வருவான், சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஒருத்தன் வருவான், ஆமா பேர் என்ன? பாருங்க, நல்ல பேரு. அவன் பேரு திருசங்கு. திரிசங்கு. திரிசங்கு, இதுதான். ஒன்றுமில்லா இடத்தில் அநேகங்களாக. உங்களை அல்ல வேணாயா, ஆ, மலேசியால ஆ, அந்த ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் பேர் தெரியல அவங்களுக்கு. கடாரமா கெட்டாவா? இல்லை கடை இல்லை. ஆ, அங்கே வந்து ஒரு வித்தகாரம் வந்து வந்திருக்காங்க ஒரு தடவை. வித்தகாரம் வந்து மசி தட்டி வரேன்னு சொன்னான். அந்த பிரசிடண்ட் எல்லாம் வந்து சித்தடி வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு. ஐயமணி வந்தான். அப்படின்னா போவோம், எல்லாம் போக வந்துருச்சு. ஐயமணி வந்து என்ன பண்ணா, ஹேவன் ரைட் டைம் அப்படின்லாம். எப்படி இருக்கு எல்லாருக்கும் சூப்பர் மார்க்கெட் பெரிய சூப்பர் திருவங்க கேஎல்சிசியா பெரிய சூழ்நிலை இல்லையா, அப்படியே மறைச்சேன். யா, மலேசியா இல்லையா இது? ஆமா, அந்த போட்டோ போட்டு போட்டு வச்சிருக்க போட்டு வச்சிருக்காங்க சூழ்நிலை போட்டோ போட்டுருக்காங்க. ஒரு மணி நேரம் உண்மையில மட்டான். ஐயா அப்பா, அந்த போட்டோ போட்டுருக்காங்க. ஆமா, உண்மையில 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 வச்சு பாருங்க. ஓகே, பிராத்தி வேண்டுவன அடைதல். ஓ, என்ன வேணுமோ அதை அடைஞ்சிக்கலாம். ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுகிறது. எங்க வேணாலும் போலாயா பிரபஞ்சத்துல. குளிகை மணி 9 அப்படின்னு வைங்களே, அதான் அதுவும் இல்ல. என்ன சொல்லுவாரு? 9 மணி வருது மணியே மணியேன்னு வருமே. அது பிரகாமியம் பரகாய பிரவேசம் கூடு விட்டு கூடு பாய்தல். கூடு விட்டு கூடு பாய முடியும். அப்ப இந்த சித்தர்கள்லாம் இந்த மாதிரி சக்தி இருந்திருக்குது. யாரும் ஒருத்தர் கிளிக்குள்ள பூந்து, அப்புறம் திருவாரூர்யா, திருவாரூர்யா, ஆ, திருமூலர் கிளியில பண்ணது அரையநாதர். வசித்துவம் எழுவகை தோற்றமாகிய தேவ மனுஷிய நரக மிருக பசி ஊர்வன விருஷகம் விருஷகம் விரஷம்னா விரஷம் முதலியவற்றை தன் ஓ அந்த மிருகெல்லாம் வந்து சொல்றது கேட்கும். ஆமா, ஓகே. இது வந்து கர்மசித்தி வேவரம் வேகத்தை கல்பசித்தி செய்து கொள்ளுதல். கல்பசித்தினா அழியாம செய்யறதா. அவர மார்க்கினா மார்க்கம் தேவையில்லை. ஓ, சதா சிவானந்த அனுபவம். அப்படின்னா சதா நகா எப்போதும் சிவானந்தத்திலே இருப்பான். ஆமா, சதா சிவகால வரை.
பிரேதத்தை உயிர்ப்பித்தல். ஓ, படிச்சா உயிர் எழுப்ப முடியும். படிச்சா முடியும். சிததி காலம் 3 முக்கால் வருஷத்திற்குள். சிததி, சிததி காலம்னா படிச்சிருப்பேன் ஆ எடுப்போம், அதான் முடியாது. ஓ, ஏ எலும்பு கூட எழுப்பி விட்டுருவாங்களா? செத்துமான படத்தை ஆ, வருஷத்துள்ள எழுப்பிடுவோம். 3. கரெக்டா இப்போ ஒரு செத்து போயிட்டான், ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு எழுப்ப முடியாது, சரியா? முடியாது முடியாது. ஆ, யோக சித்தி விவரம் 64 சித்திகளையும் தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது. சங்கல்ப அப்படின்னா குளிகை, குளிகை மணி மேல பார்த்து மாதிரி. ஆமா, பூரண கல்பதேகி அப்படின்னா கல்பதேகி பிராணத்தில் கல்பம் சொல்றாங்கல்ல, புராண. ஓ, பூரணன்னு படிக்கிறேன். புராண கல்பதேகினா கல்ப கல்பம் நாம சொல்லப்படுகிறதுல்ல, ஏன் கல்பதேகினா என்னய்யா? கல்பம் ஒரு கல்பம் வருஷம் தருது, ஓ, அது யோசனை ஒரு கல்பம் இல்லையா, பிராணத்தில் ஜாஸ்தி அது பிரம்மகாலம் பிரம்மகாலம் 4 வருஷம் 4 வருஷம் 34 வருஷம். 4 லட்சம் 36 வருஷம். ஓ, 4 லட்சத்து 30. இப்ப சித்தா சித்த சதாசிவ காலம் வரைனா அதே என்னது? சதாசிவ கால வரை, இது வந்து வேற தானே டைம். மேல 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 பாருங்க, கர்ம சித்தி விவரம் சதாசிவ கால வரை அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஆமா என்னது இது சதாசிவ? அது எத்தனை வருஷம்? பிரம்மன் 42, விட்டு எட்டு 64, 96, 16, அப்புறம் 16 லட்சம், 22 லட்சம், 26 லட்சம். 26 லட்சம் வருஷம் வந்து பிறப்பெடுக்காம இருப்பாங்களா? அப்படியா? இல்ல இல்ல, ஆ, அனுபவம், அந்த அனுபவம் அவ்வளவுதான் இருப்பாங்க, அவளை காலத்துக்கு அனுப்பிப்பான். ஆமா, அது அப்பதான் முடிஞ்ச அது பிறகு மரணம். ஓகே ஓகே ஓகே, இது வந்து டெம்பரரின்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, ஓகே, அப்ப ஏன் இது யாராச்சும் அடைஞ்சிருப்பாங்களே, இருப்பாங்களே, இருக்கலாம். இருக்கலாம். ஓகே, பராபர மார்க்கி சித்திகாலம் 12 வருஷம் முதல் 108 வருஷத்திற்குள் அப்படின்னா புதைத்த தேகத்தை நாசமடையும் முன் உயிர்ப்பித்தல். ஓ, இப்ப மேல புதைக்காத தேகமோ? ஆமா, 3 வருஷம் தானே, ஏன் 3.5 வருஷத்துல புதைச்சிருக்க மாட்டாங்களா? ஏன் இதே வந்து புதைத்த தேகத்தை நாசமடையாமல் உயிர்ப்பித்தல் போட்டிருக்காங்க, அப்ப இது என்ன நாசம் அடைஞ்சு உயிர்ப்பித்தலா மேல? இல்லைங்க, ஆ, இது நாசம் அடையாம, இது நாசம் அடையாது தேவலாம், ஆ, எந்த நாசம் அதை எல்லாம் சொல்ல முடியாது. சரி, இது என்ன சிதிதி காலம் 3 வருஷம், இது இது என்னது? இது ஓகே, புதைத்த தேகத்தை நாசம் அடையாம உயிர்ப்பித்தல் ஓகே. இது அதே மாதிரிதான். ஓகே, ஞான சித்திகளின் விவரம் 64,000 சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது. ஓ, 64,000 கோடி பேதமாகிய மகா சித்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துகிறது. காலம் கடந்தது. ஓ, காலமே இல்லையா? ஆ, அடிநிலை அங்க மேல வந்து எத்தனை வருஷம் சொன்னீங்களே, அந்த காலம்லாம் கிடையாது இங்க. அடிநிலை முடிநிலை, அடிநிலை முடிநிலைனாக்கா அப்படி பெருஞ்சோதி பொஞ்சோதியோ? ஆமா, சுத்த கர்ம சுத்த யோக சுத்த ஞான சித்தி வல்லபங்களில் தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது. ஓ, எல்லாத்தையும் நடத்த முடியும். இதெல்லாமே தவத்துல வருதா, இல்ல கர்ம சித்திக்கு வேற ஒண்ணும் பண்ணணுமா, யோக சித்திக்கு வேற? பொருள் எல்லாம் தவம் தான், கர்ம சித்தி வந்துருச்சு,
தேகம் வந்துருச்சு அப்படின்ட்டு அமைதியா இருக்க கூடாது. சிச்சி பட்டியல்ல சட்ட கல்லான சிச்சி எல்லாம் பட்டியல் பட்டியல் அப்புறம் மறந்து போகுது. நீங்க சட்ட கல்லான சிச்சி எல்லாம் பட்டியல் சேர்த்தெல்லாம் கல்யாணம் வேணா சுத்தி வந்துடும். ஓகே ஓகே, சேர்த்த இல்லாமல் கல்யாணம் போனா சுத்தி எங்க இருக்கு அது வந்துடும். சொல்லுங்க. சேட்டை இல்லாம சொல்லிட்டு இருக்காதிங்க, எங்க இருக்கு? அத பாத்தீங்க காட்டுல வந்து பாட்டு பாத்தீங்களா எப்படி பாத்தீங்க கண்ணா வந்து பாட்டு பாக்கல கல்யாணம் சேட்டை ஏற்று கருவி எல்லாம் என்வசனே சித்தி எல்லாம் பெற்றேன். ஓகே ஓகே, இப்படி மறந்து வர எப்படி தாண்டி இந்த கேளுக்கு அதுக்கு எப்படி சம்மந்தப்படுத்துறீங்க? இல்ல இல்ல, இந்த ஞான சித்திக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சித்தியெல்லாம் பெற்றேன் பாடல சித்தியெல்லாம் பெற்றேன் பாட்டு பாட்டுல அப்ப ஏ இல்ல இல்லைங்க, அப்ப இந்த கர்ம சித்தி யோக சித்தி எல்லாம் வந்து கர்ண சேட்டை இருக்குதான் செய்யுதா? இல்லைங்க கிடையாதுங்க. அப்ப இந்த சேட்டை எல்லாம் இல்லைன்னா தான் கர்ம சித்தி யோக சித்தி எல்லாம் வருது. ஆமா சரியா, முடிச்சுக்கலாம், மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் பத்தி இல்லை பாயிண்ட் என்னன்னா இந்த பாட்டை ஏன் பார்க்குறோங்கிறது அழகா நல்ல ஜெயிக்கலாம்ன்ற நம்ம தலைப்பு இருக்கு இல்லையா. வழி என்னன்னு சொன்னா மன்னராஜ வழக்கு வச்சு சொன்னா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு வழிபாடு செஞ்சாயா சொல்லலை. அதில் அந்த வார்த்தையை நல்லா படிக்கணும். தீபம் முன்னிலையில கல்வனதான் முன்னிலை இருந்தார் ஓகே தீபத்தில் இருக்கல சரி. இது முன்னிலை கல்வனதான் இப்போ தீபத்தில் இல்லைன்னு அர்த்தம். நான் எல்லா சங்கத்தில் நிறைய சங்கத்தில் தீபத்தை ஐயா சொன்ன வச்சுருக்காங்க. தீபத்தை ஐயா சொல்லலை வழிபாடு செய்யலை. 96 வந்து ஐயா நம்பினார் ஆண் வழிபாட்டுக்காக ஆண்டவனுக்காக ஒரு பீடம் போட்டார் தன் திண்டு வச்சார் தர வச்சார். நான் விளக்கை வந்து பக்கத்தில் வச்சார் பல திண்டு மேலே வைக்கல. ஆனால் ஒளி வழிப்ப ஐயா வந்து சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை. தர வச்சால பாருங்க நேராக பாரலாம் உடம்பு வாழலாம். அதுவும் ஞானத வேலையும் ஐயா ஜோதி காட்டலை. இப்போ காட்டுறது வந்து சிவாச்சாரியார் பண்ணுற தப்பு. ஐயா மறைஞ்ச திருவிழாவுக்கு சிவாச்சாரியார் வந்து தலைவராக இருந்தால் ஜோதி காட்ட ஆரம்பிச்சோம். நம்ம நடந்துட்டு இருக்குது நம்மலாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா வழியோட ஒளி வழி செய்யலை சொல்லலை. மீண்டும் கூட ஐயா வந்து இந்த பொட்டி வச்சு வழிபாடு பண்ணார். அப்படி தான் வந்து ஞான பிரச்சனை சிவ பிரச்சனை அப்படிதான் வழிபாடு பண்ணார். தவிர வழக்கு வழி பண்ணலை. ஐயா முதல்ல கட்சி வரைக்கும் ரெண்டாவது சரி கடலும் சரி மேடும் சரி ஞானம் சரி கடைசி வரைக்கும் எங்கேயுமே ஒளி வழிபாடு ஐயா சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை. எழுதின வழிபாடு எவ்வளவு இல்லை இந்த வேலை பண்ண அப்படி அது யாரும் தெரியல. அதோட கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் தான் சொல்லு புள்ள இல்லை முன்னெல்லாம் இந்த வார்த்தை வணிக இந்த முன்னிலையில் அது தீபத்துல இல்ல பாவித்து ஞானத்தில் பாட்டுல கண்ட மாதிரி செய்யினாரு. பாட்டு பார்த்து அந்த பாட்டு பார்த்து பாருங்க காமனுடா பாடுறா சித்தனம் கிடைக்கும் மறந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. மறைஞ்ச ஒரே வழி என்னன்னா தாமன் தான் மறைஞ்சிக்கிற வழி தாம் பண்ணுங்க வழக்கு வைக்கப்படுறது வேஸ்ட். அது உருவ வழிபாடு தான் வேஸ்ட் வழக்கு உருவ தீவிர உருவ வழிபாடு உயிர வழிபாடு தான் அது உருவ வழிபாடு தான். என்னது விளக்கு வச்சு வழி பண்றது விக்கிரக வழிபாடு தான் வழிபாடு தான் உருவ வழிபாடு தான் அது வாணா சொன்னாரு செய்ய வேண்டாம் தாம் பண்ணுங்க தாம் பண்ணுங்க தாம் பண்ணுங்க மனு ஜெயிக்கலாம் வழி வழி அதுதான் புரிஞ்சுக்கலாம் சொல்லி. ஐயா ஐயா நிலை இல்லை இல்லைங்க, இது இருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. இப்ப ஜோதி வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, எதுக்கு விளக்கு ஏத்தணும்? மங்களம் வந்தாங்க மங்களம் பாட்டு எங்க இருக்கு பாட்டு பருவமாலை அனுபவ மாலை பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்?
கமலையும் தெய்வமே காட்டுவான், பாட்டு காட்டுவான், பாட்டு காட்டுவான், பாட்டு காட்டுவான், பாட்டு காட்டுங்கள். மாலை அனுபவ மாலை 24. இதேதான் இதே பாருங்க. இல்லை இல்லை இல்லை, அருளாளுடைய தலைவர் தோழி ஆண்டவர் போறான் ஆயிரம் அணி விளக்கிறது இவ்வளவு வரிசை ஏற்றி அர்த்தம் இல்லை. தவமண்டா தொலை தவமண்டான்னு அர்த்தம். தொலை தவமண்ணு பசுனையை விடுங்க, மண்ணில் பசுனை விட்டுக்கோ பட்டே விடாது மாதுபடாமல் பண்ணலாம். மற்ற வயதுலாம் நில்லுங்க, மேல தவம் பண்ணுங்க நீங்க, இங்க பசு நெய் வருது. அவர் ஐயா விளக்கேத்தனா பதிய விடுங்கிறார். சரி சரி சரி, மற்ற நெய்யை மேல சொன்னோம். இருளை இருட்டு தான் விழிஞ்சு போச்சு, இருள காலை வந்து காத்தா வந்து விளக்கேற்ற சொல்லாரு. மங்களமா மங்களமா எடுத்துப்பா விளக்கு, ஒரு மங்களம் மங்களம் மங்களகரமா இருக்கு அப்படின்னுவாங்களே, அதுக்காக சரி. ஏன் விளக்கேற்றணும்? மங்களத்துக்காக விளக்கேற்றணும். எதுக்கு இந்த மங்களம் தேவை? கண்ணை மூடி தானே உட்கார போறோம். யோ குளத்துல போய் அழகா இருந்தா இல்லையா மங்களம் அடையாது. ஓ, அந்த இருளா அந்த ஐயா, இப்ப ஒரு விளக்கு இல்லைனாக்கா, இப்ப என்னோட பூஜை அறையிலே இருக்கு, அங்க விளக்கு ஏத்தலைனாக்கா ஒரு மாதிரி அப்படியே டல்லா இருட்டா இருக்கும். ஆமா ஆமா, விழிச்சதே இல்ல மங்களம் வளர்க்கவே விளையாது. மங்களம் மங்களம், சரியா, முடிச்சுக்கலாம், முடிச்சிருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு மக்களே, வாழ்வார் மக்களே, எப்படி பண்ணீங்க வாழ பார்க்குறீங்க, மனம் ஜெயிக்கிறது வழி இருக்கு. பிள்ளை வீடு வந்தால் மனம் ஜெயிக்கலாம். எல்லாரும் செத்து போகிறாங்க, நாம் சாகக்கூடாது, நாம் வாழணும். நம்ம நம்பிக்கை வராது, நல்லா அடைஞ்சிருக்கிறாரு, நம்மளோட பிறந்தோடு தான் அவரு, ஆசை குதிக்கலை, அடைஞ்சாரு, நம்ம வழி காட்டுறாரு. ரெண்டு வழி தானே நம்ம என்ன செஞ்சால் நாளே பயன்படுற விடாது. தயவாக இருங்க, இரக்கமாக இருங்க, பக்தியாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க. தாமண்ணா தயவு பக்தி ஒழுக்கம் தவம் நாளும் இருந்தால் மரணத்தை வெல்லலாம், என்னைக்கு இருக்கலாம், சாக வேண்டாம். வள்ளலார் காட்டுற வழி புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு வள்ளலார் காட்டுற வழிக்கு வாங்க, நடந்துக்கோங்க, மனசு என்னைக்கு சுகமாக வாழலாம். நீ இதை கேட்டுட்டு எல்லாரும் இதை காட்டுங்க, இதெல்லாம் சொல்லுங்க, இல்லை எல்லாரையும் தாமண சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியம் வரும், தாமண்ணுங்க, நல்லா ஜெயிச்சு இதெல்லாம் என்ன நினைக்க வாழலாம். இது வந்து வேஸ்ட் இல்லை, இது பொய் இல்லை, கட்டுக்கதை இல்லை, சத்தியமான உண்மை. தயவுசெய்து புண்ணியாங்க பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் மெதுவாக பாருங்கள், சந்தேகம் வந்தால் கேளுங்க, கொஞ்சம் நேரம் கேட்கலாம், கேளுங்க, அழுது புண்ணியாங்க, விளக்கு படத்தை கொடுங்க, காமன் வாங்க. நன்றி, வணக்கம். சரியா, நன்றி, எல்லோருக்கும் நன்றி. எந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்களோ நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுமோ பண்ணுங்க, இந்த விஷயம் போய் எல்லார்ட்டும் சேர்க்கணும். ஐயா நன்றியா. ஓகே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, இப்படி அவருடைய திருவேசனம் பிராமணியாவையும் பிராமணியும் பிராமணியா. நன்றி, வணக்கம், எல்லாரும் வாழ்க, நன்றி, எல்லோரும் வாழ்க, நன்றி.